மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென். ஆமென். இன்று புது காலத்தின் 27 வாரம் செவ்வாய்க்கிழமை அக்டோபர் மாதம் 8 தேதி. முதல் வாசகம். நினிவே மக்கள் தீய வழிகளில் நின்று விலகியதை கண்டு ஆண்டவர் தம் மனத்தை மாற்றிக்கொண்டார். இறைவாக்கினர் யோனா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1-10 முடிய. இரண்டாம் முறையாக யோனாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அவர், நீ புறப்பட்டு நினிவே மாநகருக்கு போய் நான் உன்னிடம் சொல்லும் செய்தியை அங்குள்ளோருக்கு அறிவி என்றார். அவ்வாறே யோனா புறப்பட்டு ஆண்டவரது கட்டளைப்படி நினிவேவுக்கு சென்றார். நினிவே ஒரு மாபெரும் நகர். அதை கடக்க 3 ஆகும். யோனா நகருக்குள் சென்று ஒரு நாள் முழுவதும் நடந்த பின் உரத்த குரலில், இன்னும் 40 நினிவே அழிக்கப்படும் என்று அறிவித்தார். நினிவே நகர மக்கள் கடவுளின் செய்தியை நம்பி எல்லோரும் நோன்பிருக்க முடிவு செய்தார்கள். பெரியோர் சிறியோர் அனைவரும் சாக்கு உடை உடுத்தி கொண்டனர். இந்த செய்தி நினிவே அரசனுக்கு எட்டியது. அவர் தன் அரியணையை விட்டிறங்கி அரச உடையை களைந்துவிட்டு சாக்கு உடை உடுத்தி கொண்டு சாம்பல் மீது உட்கார்ந்தான். மேலும் அவன் ஓர் ஆணை பிறப்பித்து அதை நினிவே முழுதும் பறைசாற்றச் செய்தான். இதனால் அரசரும் அரசவையினரும் மக்கள் அனைவருக்கும் அறிவிப்பதாவது, எந்த மனிதரும் உணவை சுவைத்துக்கூட பார்க்கக்கூடாது. ஆடு மாடு முதலிய விலங்குகளும் தீனி தின்னவோ தண்ணீர் குடிக்கவோ கூடாது. மனிதரும் விலங்குகளும் சாக்கு உடை உடுத்தி கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் கடவுளை நோக்கி மன்றாட வேண்டும். தம் தீய வழிகளையும் தாம் செய்து வரும் கொடும் செயல்களையும் விட்டொழிக்க வேண்டும். இவ்வாறு செய்தால் கடவுள் ஒருவேளை தம் மனதை மாற்றிக்கொள்வார். அவரது கடுஞ்சினமும் தணியும். நமக்கு அழிவு வராது. கடவுள் அவர்கள் செய்தது அனைத்தையும் பார்த்தார். அவர்கள் தீய வழிகளில் நின்று விலகியதை அவர் கண்டு தம் மனதை மாற்றிக்கொண்டார். தாம் அவர்கள் மீது அனுப்புவதாக சொல்லியிருந்த தண்டனையை அனுப்பவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி, நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும். என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். பல்லவி, நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர். மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பவர். பல்லவி, நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? இஸ்ரேலே, ஆண்டவரையே நம்பியிரு. பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. எல்லா தீவினைகளினின்றும் இஸ்ரேலரை மீட்பவர் அவரே. பல்லவி, நீரெம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 38-42 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடருடன் ஒரு ஊருக்குள் சென்றார். அங்கே பெண் ஒருவர் அவரை தம் வீட்டில் வரவேற்றார்.
அவர் பெயர் மார்த்தா. அவருக்கு மரியா எனும் சகோதரி ஒருவர் இருந்தார். மரியா ஆண்டவருடைய காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக் கொண்டிருந்தார். ஆனால் மார்த்தா பற்பல பணிகள் புரிவதில் பரபரப்பாகி இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டுவிட்டாளே, உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி புரியும்படி அவளிடம் சொல்லும் என்றார். ஆண்டவர் அவரை பார்த்து, மார்த்தா மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய், ஆனால் தேவையானது ஒன்றே. மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்து கொண்டாள், அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு சில நாட்களுக்கு முன்பாக ஒரு அம்மா வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க. மரியாவை நீங்கள் ஏன் போற்றுகிறீர்கள்? இந்த கேள்வியை ஸ்நாபக அரளப்பனுடைய தாய் எலிசபெத் அம்மாளிடமோ அல்லது கப்ரியல் வானதரிடம் கேட்டிருந்தால் நலமாக இருந்திருக்கும். மீட்பரின் தாயாக தேர்ந்து கொள்ளப்பட்டதாலும் எந்த நபரும் பெற இயலாத மகிமையை கடவுளிடமிருந்து பெற்றிருந்ததாலும் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட எந்த இறைவாக்கினரும் புனிதரும் கடவுளோடும் கடவுளின் மகனோடும் இணைந்து ஐக்கியம் பெற்றுள்ள என்பதாலும் நாம் மரியாவை போற்றுகிறோம். ஆனால் ஒரு சில செய்யக்கூடிய தவறு, ஒரு சில அறியாமையால் அந்த தேவ அன்னை மீது கொண்ட உணர்ச்சி பூர்வமான அந்த பக்தி பரவசத்தால் இயேசுவை நினைக்காத ஒரு சூழல் ஏற்பட்டால் அது போதிய தெளிவில்லாத செயல், அது தவிர்க்கப்பட வேண்டும். அதனால் இன்னைக்கு ஒரு சிறப்பான கருத்தை நாம் விவாதிக்க இருக்கிறோம். இயேசு ஏன் மனிதராக பிறக்க வேண்டும்? இந்த கேள்வி நம்மள பலருக்கு இருக்கலாம். இந்த கேள்விக்கான அந்த பதிலை நாம் இந்த விவாதத்திலே நாம் தேர்ந்து தெளிவோம். இனிமே இந்த நாளில் நாம் அன்னை வழியாக சிறப்பாக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். இறைவன் நமக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவை தர நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பு ஆண்டவரே, இதன் நாளிலே நாங்கள் விவாதிக்க இருக்கிற இந்த கேள்வியை, இந்த கேள்விக்கு ஒரு சரியான புரிதல் எங்களுக்கு கொடுத்துள்ளும் நாங்கள் ஒவ்வொருவருமே எங்கள் அன்பு தாயினுடைய அன்பு பிள்ளைகளாக அன்னையின் வழியிலே ஒரு சரியான புரிதலோடு பயணிக்கக்கூடிய அந்த அருளையும் ஆசிரியையும் தந்திரிடும். விண்ணும் மண்ணும் அரசியான உம்மை போற்றிடும். மாந்த உலகின் கோவிலாக்கி உம்மை வணங்கினர். உலக மாந்த கோவிலாக்கி உம்மை வணங்கின என் அன்பு மரிய நீ உயர்ந்த தாய் மரே, என் அன்பு மரிய நீ உயர்ந்த தாய் மரே. உம்மை நம்பி வந்தோரை தாங்கி வருகிறேன், உம்மை நோக்கி ஓடி வரும் அனைவரையும் காக்கின்ற தெய்வ அன்னையே. உம்மை நம்பி வருகிறோ, உம்மை உயர்த்தி பாடினோ, உம்மை நம்பி வருகிறோ, உம்மை வாழ்த்து பாடினோ. வெண்ணு மண்ணு மரிசையான உம்மை போற்றினும், உம்மை கோவிலாக்கி யாரும் இங்கு வணங்கி பார்க்கின்ற. அன்பார்ந்த பிள்ளை, குட் மார்னிங் ஜீசஸ் என்ற செய்தி வழியாக இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் மகிழ்ச்சியோடு சந்திப்பதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நாளில் இன்னொரு டாபிக், நம்முடைய அன்றாட வாழ்க்கை சூழலே நமக்கு வருகிற ஒரு கேள்விக்கு நாம் விளக்கம் காண முயற்சிப்போம். சவுல் உங்களுக்கு இதை வேறு கேள்வி விட்டு தந்தீங்க எனக்கு ஃபாதர். நேற்று வந்து பிரதர் சொன்னது போல் ரெண்டாம் பாகத்து, அதாவது அருள்மறைந்ததுன்னு அடுத்து ரெண்டாவது பாகம் அச்சிஷ்டம் முறையாது நல்லா தெளிவுபடுத்தினார். ஆழ்ந்த கருத்து புரிஞ்சுக்கிட்டேன். ஏன் இயேசு வந்து மனிதனாக போராட்டணும்? அவர் சொன்ன மாதிரி உலகத்துக்கும் அவளுக்குன்றது போல
ஏன் கடவுள் இந்த மனித ஒரு கேள்வி வந்து சரியாக நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா, பிரதர் வந்து ஒரு ரெண்டு நாள் முன்னாடி சொன்னாங்க, மனிதர்கள் பாவம் செய்ததன் காரணமாக அந்த பாவத்தின் விளைவாக அந்த பாவத்தை போக்கு, அதாவது ஒரு பெண் ஒரு பெண்ணினுடைய விளைவினால பெண்ணினுடைய காரணமாக வந்து பாவம் அந்த உலகத்துக்கு வந்தது. அதனால் அந்த அதே நிலையை வந்து கடவுள் வந்து ஒரு பெண்ணின் மூலமாக இந்த உலகத்தை நகற்றார். அதை வந்து நான் சரியாக புரிஞ்சுக்கிட்டேன்னா தெளிவுபடுத்துனீங்க, நீங்கள் வந்து அந்த ஒரு ரெண்டு நாள் முன்னாடி தெளிவுபடுத்துனீங்க. இன்றைக்கி வந்து வேறு ஏதாவது காரணம் இருக்குமான்னு நினைக்கிறீங்களா? இதனால் வந்து ஒரு பெண் மூலமாக கடவுள் வந்து இந்த உலகத்தில் பிறக்கணும், அந்த காரணத்தை தவிர அந்த பாவத்தை தவிர வேறு ஏதாவது காரணம் விவரத்தில் இருக்குதா? அதாவது மீட்பு திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதாவால் உலகத்திற்கு மீட்பு கிடையாது. ம், கண்டிப்பாக. அதே போல் ஏவாள் தவறு செய்கிறாங்க, மாதாம் வந்து முடியாது நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லியிருந்தேன் என்ன நடந்துருக்கும்? பவுல் எழுதுவார், மாதாம் முதல் மனிதனால் பாவம் வந்தது, ஆனால் தூண்டிவிட்டது ஏவாள் தானே. அவர் ஏன் ஆதாம்? ஏன்னா அவர் தான் படைப்பின் தலைவன், துணையாக கொடுக்கப்பட்டவர்கள் தான் ஏவாள். ஆக ஏவாள் சாப்பிட்டு இருந்தாலும் ஆவாள் மறுத்திருந்தால் பாவம் வந்திருக்காது. ஆக ஏவாள் எடுத்து கொடுத்து ஆதாம் சாப்பிட்டார்னு பார்த்தோம். அதே போல் மாதாவால் மீட்பு வரப்போகிறது இல்லை, ஆனால் மாதா துவக்கி வைக்கணும், அதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே திருச்சபையில் எப்பவுமே தெளிவாக இருக்கும், மாதா பக்தியில் திருச்சபை தெளிவாக இருக்கிறது. திருச்சபையின் பெயரால் நாம் செய்கிற சில காரியங்கள் வேணால் அது திருச்சபைக்கு பழிய, அது திருச்சபையினுடைய தவறு கிடையாது. அப்போது மாதா துவக்கி வைத்து ஆண்டவர் வந்து அதை முடித்து வைத்தால் மட்டுமே மீட்பு, ஆண்டவரால் மட்டுமே மீட்பு. மாதா அதை ஏவாளை போல பாவத்தை துவக்கி வைத்த ஒரு பெண்ணை போல இவங்க மீட்பை துவக்கி வைப்பாங்க. இப்போது ஏன் மனுஷனாக பிறக்கணும்? இது ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா எபிரேயர் 9:22 சொல்லுது, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இது ஒரு சட்டம், கடவுளுடைய சட்டம், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இப்போது கடவுள் மூவர் ஆள், இதில் இயேசு கிறிஸ்து வந்து இரண்டாம் ஆள், சுதன் மகன் அல்லது பிரிந்த சோழர் சொல்வது போல குமாரன் சன். அவருக்கு உடம்பு உண்டா? உடல் உண்டா? மகனுக்கு கிடையாது, கிடையாது. மகனுக்கு உடல் கிடையாது, ஆபிதான், அருபிதான். நம்ம அந்த அடிப்படை வேத சத்தியங்களை அந்த காலத்து சின்ன குறிப்பிடத்தில் படிக்கிறது போல் என்னது, கடவுள் தாமா இருக்கிறார், துவக்கம் முடிவும் இல்லாமல் இருக்கிறார், மூன்றாவது வந்து உடல் சரீரம் இல்லாமல் இருக்கிறார். இப்போது ரத்தம் சிந்தி தான் உங்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கணும் அப்படின்னா ரெண்டாம் ஆளாகிய சுதநாய சர்வீஸ்ன்னு எப்படி ரத்தம் சிந்துவார்? அவருக்கு தான் உடம்பு கிடையாது, உடல் கிடையாது. ஆக நீங்கள் கடவுள் கடவுளாக இருக்கு மட்டும் உங்களுக்கு ரத்தம் சிந்தி மீட்பை கொண்டு வர முடியாது என்பது தான் ஒரு நடைமுறை. அப்போது உங்கள் மீட்பை கொண்டு வரணும்னா கடவுள் தான் கொண்டு வரணும், ஆனால் அதை கடவுள் என்ன ஆகணும்னா மனிதனாக மாற வேண்டும். அப்போ தான் அவருக்கு என்ன வரும், உடல் வரும், ரத்தம் வரும். அப்போ தான் நீங்கள் அவரை பிடிக்க முடியும், அடிக்க முடியும், சிலுவையில் கொல்ல முடியும்னா கொள்வது அவரே தான் விரும்பி தான் அதுக்கு நான் மனிதர்களை செய்வாங்க கடவுளுடைய திட்டத்தில், கடவுளுடைய திட்டம். ஆக அதனால தான் நம்ம ஏற்கனவே கலாத்தியர் 4:4 பார்த்தோம், பாலம் நிறைவேற்றும் போது கடவுள் தன் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக, அவருடைய மகன் தான் அவர், ஆனால் பெண்ணிடம் மனித உடல் எடுக்க வேண்டும், எடுத்தால்தான் உங்களுக்காக ரத்தம் சிந்தி அந்த முழு துன்பங்களையும் அவர் அனுபவிக்கணும். கடவுள் கடவுளாக இருக்கு மட்டும் அவரை யாரும் துன்புறுத்த முடியாது, துன்புறுத்த முடியாது, ரத்தம் சிந்த வைக்க முடியாது, நமக்கு மீட்பும் கிடையாது. அப்போ மீட்பு வர வேண்டும் என்றால் மனிதனாக பிறந்தாகணும், அவருக்கு உடல் வேணும். உடல் வேணும்னா இப்போ இதில் ஒரு இடத்துல இந்த இடத்துல இப்போ நம்ம ஜெபமாலை பற்றி பார்க்குறோம், மாதா பற்றி கொஞ்சம் உள்ளே கொண்டு வரலாம், பார்க்கலாம். ஒன்று, கடவுள் மனிதனை எப்படியெல்லாம் படைக்க முடியும், முதல் மெத்தட், முதல் முறை என்ன, ஃபஸ்ட் எப்படி படித்தார், நேரடியாக தான் படித்தார், அதை விட நேரடியாக படித்தார், ஆனால் அவங்ககிட்டருந்தும் பாவம். அடுத்து பெற்றோரிடம் படைக்கிறார், நாம் பாவிகளாகவே பிறக்கிறோம். மூணாவது மெத்தட் ஒன்று இருக்குது முறை, அது ஒரே ஒருத்தருக்கு மட்டும் பயன்படுத்தினார், என்னது, தானாகவும் உருவாக்கவில்லை,
பெற்றோரிடமும் உருவாக்கவில்லை, வார்த்தை பெண்ணின் மகனாக பிறப்பித்தார். நல்ல கவனிங்க, இந்த மெத்தட் இனிமேல் வேறு யாருக்கும் பயன்படுத்தப்பட மாட்டாது. நீங்கள் ஒரு டெஸ்ட் டியூப் பேபி என்று இந்த காலத்தில் சொல்லக்கூடியவர்கள் கூட தாயும் உண்டு தகப்பனும் உண்டு. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும் மனிதன் என்ற முறையில் தந்தை கிடையாது, தாய் மட்டுமே உண்டு. அதனால தான் சொல்கிறாங்க, காலம் கிடைப்பது கடவுள் தன் மகனே பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பினார். அப்போ அது உங்களுக்காக சிந்துவதற்கு அவருக்கு ரத்தம் வேணும், உங்களுக்காக பாடுபடுறதுக்கு உடம்பு வேணும். ஆனால் அந்த உடம்பை பெற்றோரிடமிருந்து எடுக்க மாட்டாரா, தாயிடமிருந்து மட்டும் எடுப்பார் என்று கடவுள் முடிவு கட்டினார் என்றால் இந்த மாதா யாராக இருப்பார்கள் என்று உங்களுக்கும் எனக்கும் தெரியாது. ஏன் மாதாவுக்கே தெரியாது, ஒரே ஒருத்தருக்கு தெரியும், அது யார் என்றால் மூவர் இறைவனுக்கு மட்டுமே அவர்களை பற்றி முழுமையாக தெரியும். நல்ல அருமையான வியாக்கியம், உங்களுக்கு உண்மையிலேயே புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். ரொம்ப ஆழமா இந்த அளவுக்கு நான் இப்போதான் வந்து நல்ல ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவனா இருக்கணும்னு தோணுது. நான் நிறைய ஓடிடுறேன், ஒரு சில அந்த மாசங்கள நம்ம நானே கேட்டிருக்கிறேன், ஒரு 7-8 இடத்துக்கு போனதா வந்து சந்தோஷமா சொல்லுவீங்க. இன்னைக்கு உண்மையிலேயே ஒரு சரியான ஒரு தெளிவு நமக்கு கிடைச்சிருக்கு. தொடர்ந்து நாளை தினம் இன்னொரு கேள்விக்கு நம்ம வந்து பதில்களை நம்ம முயற்சிப்போம். நன்றி.